கம்பல் பண்ணி வாங்காதீங்க. இல்லை வாங்கலாம். நீங்கள் வந்து நாங்கள் ஜேசியே சொல்ல நாங்கள் கம்பல் பண்ணி வாங்கலைன்னு. நீங்கள் கம்பல் பண்ணி வாங்கிட்டு தான் இருக்கு, இப்போவும் வாங்கிட்டு தான் இருக்கு. அண்ணே கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கு. ஆமாம், அதாவது ஜேசிட்ட நாங்கள் போய் பேசியிருக்கோம், ஜேசி சொல்லுவாரு 20 ரூபா நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அதாவது கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலில் வந்து சாமி கும்பிட போன பக்தர்கள் எல்லாத்தையும் வந்து 20 ரூபா கொடுத்தா தான் நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள நிர்வாகிகள்லாம் வாங்கிட்டு இருக்கிறத பார்த்த ஒரு நபர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சாமி கும்பிடுறதுக்கு காசு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது இந்த இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும். நான் வந்து அறநிலையத்துறை அதிகாரிட்டெல்லாம் பேசிட்டேன், ஆனால் காசுலாம் எதுவும் வாங்க வேண்டாம் தான் சொல்லிக்கிறாங்க, நீங்கள் எப்படி 20 ரூபா வலுக்கட்டாயமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நபர் வந்து கேள்வி கேட்குறாரு. அதுக்கு கோவில் நிர்வாகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் வந்து வலுக்கட்டாயமாலாம் வாங்கலை, அவங்க விருப்பப்பட்டால் கொடுக்கலாம் இல்லைன்னா கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறுப்புறாரு. இருந்தாலுமே கூட அந்த தட்டி கேட்ட நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இங்கே வந்து காமன் நேரம் ஆச்சு, காமன் நேரமாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து வலுக்கட்டாயமாக ஒரு ஆளுக்கு 20 ரூபா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு என்னங்க இது, இது யாருக்குங்க போது, உங்களுக்கு ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இது ஒன்றும் எனக்கு போகல அப்படின்னு சொல்லி அப்போ யாருக்கு போதும் கேட்கும்போது அந்த நபர் வந்து சொல்ல மாட்டாங்க யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே சாமி கும்பிடுறதுக்கு ரூபா கொடுக்க வேண்டாம், 20 ரூபாலாம் அவங்க கேட்டால் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்ட நபர் வந்து சொல்கிறாரு மற்ற பக்தர்கள்ட்ட. இனிமேல் வந்து இது வந்து எந்த ரூலுமே இல்லை, இங்கே உள்ள கோயிலை பொறுத்த வரைக்கும் அறநிலையத்துறை அதிகாரிட்ட நான் பேசிட்டேன், அவங்க சொல்லும்போது அந்த மாதிரிலாம் காசு எதுவும் வேணும்னு சொல்லவே இல்லையே, நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் அவரும் சொல்லிக்கிறாரு. பட் இவங்க வந்து வலுக்கட்டாயமாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து அம்பலப்படுத்துறாரு. இந்த வீடியோ பார்த்த இணையவாசிகள்னா அந்த நபருக்கு வந்து தட்டி கேட்ட நபருக்கு பயங்கரமாக அவங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்து வராங்க. அது போக நிறைய கோவில் வந்து சாமி கும்பிட்றதுக்கு இருக்குப்பா காசு கொடுத்து, நம்ம சாமியை நம்ம கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொன்ன வார்த்தை வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருத்தை தெரிவித்து வராங்க. இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வரலாம் போயிட்டு இருக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஹரியக்கே எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். இது போன்ற செய்திகள் மற்றும் அரசியல் சினிமா விளையாட்டு எல்லா விதமான செய்திகளும் நம்ம ஏஷியாவில் தமிழ் ஃபேஸ்புக் பேஜில் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏஷியாவில் தமிழ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது போக ப்ளே ஸ்டோரில் ஏவி ஆப் டவுன்லோட் பண்ணி எங்களுடைய வீடியோக்கெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.